அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் உ கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் ஸோ நம்மளுடைய செவிசாய் மெத்தேடு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு முக்கிய அப்டேட்டு ஜிகே சைட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க நம்ம டோட்டலாக ரெண்டு டாபிக் கொடுத்துட்டோம் ஸோ நாளைக்கான ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் மேக்ஸு எப்போ போல கொடுத்துட்ருக்கோம் இந்த செவிசாய் மெத்தேடுக்கான தமிழ் நான் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி தேவையானது எல்லாமே நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் கொடுக்கணும் ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு டிலே ஆகிடுச்சு எதனாலங்கிறது நான் சொல்கிறேன் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த செவிசாய் மெத்தடில் தமிழ் வந்து நான் சிலபஸ் வைஸ் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்கள்னால் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது அப்போ இந்த பதினெட்டு நூல்களும் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொகுத்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுக்கணும் இப்போ நாலடியாரில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்புறம் மணி கடைக்கு எங்கெங்களை கவர் ஆகுது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து டிஎன்பிசியில் நாலடியார் சம்மந்தமாக வேறு ஏதாவது புக்கில் இல்லாதது கேட்டிருக்காங்களா அந்த பாயிண்ட்ஸு சிறப்பு தமிழில் ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த பாயிண்ட்ஸு ஏன்னா ஒரு மாதிரி கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ நாளைக்கு நான் ஆக்சுவலாக இன்றைக்கி கொடுக்க முடியல ஏன்னா இன்றைக்கான டைம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக அமையல ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு அதாவது நான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தோன்னா அந்த நீங்கள் சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபஸ்ட்டு சேப்டர் அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஒரே வீடியோலேயே நான் கொடுத்துருவேன் அதனால தான் அந்த ஒரு வீடியோ வந்து மினிமம் ஒன் ஹவர் வந்துடும் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பதினைந்து கீழ்கணக்கா ஒன் ஹவர் வந்துடும் ஏன்னால் பதினெட்டு நூல்கள் இருக்குது அந்த பதினெட்டு நூல்களில் ஒரு ஒன்பது நூல்கள் எட்டு நூல்கள் வந்து கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு சில இது வந்து நம்ம மேலோட்டமாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஓகேங்களா இந்த இனியவை இருப்பது இன்னா இருப்பது ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த கலவலினா இருப்பது அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் ஓகேங்களா அது பிரச்சனை கிடையாது பட் ஒரு சில இது வந்து நம்ம டெப்த்தாகவே கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் டைம் வந்து கண்டிப்பாக ஒன் ஹவர்ங்கிறது சாலிடாக ஆகும் இன்னொன்று எதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னா இந்த பதினைந்து கணக்கு நூல்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அப்டூ வந்து பார்த்தினா நமக்கு பொது தமிழ் நம்ம இதில் நடந்துச்சு பார்த்தீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் அப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாமோடய கொஷின் கொஷின் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இப்போ வரைக்கும் நான் அடுத்த வரைக்குமே ஒரு எண்பது கொஸ்டின் கிட்டே வந்துருச்சு ரீசண்டாக லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் கொஸ்டின் நமக்கு கிட்டத்தட்ட அறுபது வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு இருபது இருந்துச்சு ஸோ டோட்டலாக மினிமம் ஒரு எண்பது டு தொண்ணூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் சாலிடாக ஸோ அந்த எண்பது டு தொண்ணூறு கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணணும் கட் பண்ணி கட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணும் அதை அந்த ஆன்சரை ரிமூவ் பண்ணி அது தனியாக உங்களுக்கு ஆன்சர் கீ மாதிரி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு சில இப்போ நம்ம கம்பராமாயணம் கம்பராமனுங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா அதுலேயுமே வந்து கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகம் இப்போ நான் ஒரு குடியுரிமை டாபிக் அப்படின்னா குடியுரிமையிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு சிங்கிள் டாப்பிக் தான் அதுலேருந்து கேள்விகள் அவ்வளோதான் இருக்கும் பட் இது தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு முழு போர்ஷன் நூறு கொஷின் தமிழ் அப்படிங்கும் போது ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுனால ஒரு டாப்பிக்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் ஒரு மினிமம் ஐம்பது கொஸ்டின் வந்துடுது ஓகேங்களா அதனால தான் அதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுக்குது ஸோ இருந்தாலும் நம்ம மொதல் வீடியோ ஏன்னா மொதல் வீடியோ எப்படி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதனால் மொதல் வீடியோ கொடுக்குறதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடணும் ரொம்ப திருப்தி ஆகிடணும் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதுனால இல்லைனா இப்போ உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நான் உட்காந்தேன் பட் அவசரமாக கொடுக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லாமல் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிடிஎஃப்னு அட்டாச் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொத்தம் ஒரு ஒரு ஃபோல்டரோட ஒரு லிங்க் கொடுத்துருவேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்ட்ரு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நீங்கள் தமிழ் செவிசாய் மெத்தடுக்கு அப்படி தான் கொடுக்க போகிறேன் எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் அந்த ஃபோல்டரில் மூணு பிடிஎஃப் இருக்கும் ஒரு பிடிஎஃப் கொஸ்டின் மட்டும் புரியுதுங்களா கொஸ்டின் மட்டும் மீன்ஸ் என்னென்னா டிக் பண்ணியிருக்காது நம்ம ஆன்சர் கீனாலே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிக் பண்ணியிருக்குமா டிக் பண்ணாதது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டிக் பண்ணி இல்லைனா பக்கத்தில் ஆன்சர் ஆன்சர் ஏபிசின்னு அந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆன்சர் கீ தனியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று என்னென்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவராக இருக்கும் இல்லை அது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரு பிடிஎஃபாகவும் நான் கொடுத்துருவேன் இப்போ நாலடியார் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு கவராயிருக்கும் நாலு கவர் ஆகிருக்குமா இது எல்லாத்தையும் வரிசையாக வரிசையாக ஒரே பிடிஎஃபில் உங்களுக்கு எல்லாத்தையும் மெர்ச் பண்ண மாதிரி அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் நான் என்ன உங்களுக்கு நான் சொல்கிறோம் அதை வந்து மெர்ச் பண்ணி பிடிஎஃப் ஸ்கூல் புக்கை வந்து மெர்ச் பண்ணி பிடிஎஃப்னா நான் கொடுத்துருவேன் நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்தில் இப்போ நாலடியாரா ஓகே செவன்த்தில் அழியா அழியார் இருக்கும் ஓல்டு புக்கில் ஒரு இடத்துல நாலடியார் இருக்கும் சிக்ஸ்த்து புக்கில் அது ரெண்டுமே அடுத்தடுத்த பேஜ்லேயே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வீடியோ பார்க்குறீங்க பார்த்ததுக்கப்புறம் கொஸ்டின் அட்டர் பண்ணி பார்க்குறீங்க அப்போதுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் கொடுத்த அந்த ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே ஆமாம்ல நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு வந்து நான் வந்து ப்ரொவைட் இருக்கேன் ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க நாளைக்கு டே டைமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா எனக்கு போயிட்டு வந்து அர்ஜென்ட்டாக அவசரமாக கொடுக்க முடியல ஒரு சிங்கிள் டாப்பிக்னால் பரவாயில்ல இந்த பதின்கில் கணக்குங்கும் போது பதினெட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே பதினெட்டுமே பார்த்து பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா தமிழில் ரொம்ப முக்கியமானது கணக்கு மேல் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள்லாம் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம் முத்திராமலை தேவரா ஒரே படம் தான் ஒரே இடத்துல தான் இருக்கும் இல்லைன்னா ஓல்டு புக்கில் ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம் பட் இது பதினெட்டு நூல்கள் எங்கெங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் கவர் ஆகும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் தான் ஓகேங்களா நாளைக்கு நான் கொடுத்துறேன் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தம் மேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டேன் வெளியில் போயிட்டு வரங்காட்டி எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சுறேன் ஏன்னா தமிழ் ஈஸியாக முடிச்சிடலாம் எனக்கு தமிழ் வந்து ஹோப் இருக்குது ஏன்னா நம்ம இலக்கணத்தை நம்ம ஒரே தான் நம்ம வந்து ஸ்கெடில் முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் ஒரே லைவில் வந்து ஃபுல்லாகவே நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இலக்கணம் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி பகுதி ஆ இ மட்டும்தான் அதாவது இலக்கியம் ஒரேநடை மட்டும்தான் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு சாப்டரே நம்ம வந்து கவர் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்ல இல்லை ஓகேங்களா இந்த பதினஞ்சு கீழ் கணக்கு மட்டும் தான் கொஞ்சம் வந்து பெரிய பெரிய டாபிக் ஒவ்வொன்றே பதினெட்டு நூல்கள் இருக்கும் மீது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் தான் கம்பராமாயணுமா கம்பராமாயணம் ஓகேங்களா அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மணிமேகலையாக மணிமேகலை டக்கு டக்குனு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரிதுங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நாளிலிருந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அந்த தமிழ் வந்து பார்த்தோன்னா செவிசாய மத்திய ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் கிளியர் தானே ஓகே தானே கோச்சுக்கு அதிகப்பா ஓகேங்களா ஓகே ஏன்னா இப்போ நான் அடுத்து நாளைக்கு டாபிக்கு வந்து ஜிகேக்கு நான் வந்து ரெடி பண்ணணும் மேக்ஸுக்கு ரெடி பண்ணணும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகுடம் சந்திக்கலாம் இது கிஷோ பகடன் ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ